Hi friends, welcome to our channel MS Target TNBC. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNBC previous year question 2017ல கேட்ட ஒரு தமிழ் க்வெஸ்சனோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான். ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? 1 week என்னால வீடியோ போட முடியலங்க, because எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ போட முடியல. இனிமே நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வெச்சுக்கங்க, தென் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 week என்னால வீடியோ போட முடியல, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சாரி. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 25 க்வெஸ்சன் பார்க்கலாம். இது 2017ல நடந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பர். ஓகேங்களா? முதல் வினா, ஆதிச்ச நல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஆதிச்ச நல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் வந்து பார்த்திங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்து இரண்டாவது வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான இணையை தேர்வு செய்கனா ஏ மட்டும்தான் பொருந்தியிருக்கு, மீதி எல்லாம் வந்து பொருந்தி இல்லை. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள்னு யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கவிக்கோ சொல்லியிருப்பார். ஓகேங்களா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சென்டென்ஸ் கிடையாது, அதனால் வந்து இது பொருத்தமான ஆன்சர் கிடையாது. ஏ ஆப்ஷன் மட்டும் கரெக்டான விடை. மூன்றாவது வினா, புதிய படவீழ்த்திகள் உருவாக்க இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. புதிய படவீழ்த்திகள் உருவாக்க இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தனா யாருடைய கருத்துக்கள்னா பிரான்சிஸ் சென்கின்ஸ். பிரான்சிஸ் சென்கின்ஸ். நாலாவது வினா, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியாரை தான். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். ஓகேங்களா? தந்தை பெரியார் வந்து பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1879, 17/9/1879. இறந்த ஆண்டு 24/10/1973. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி, ஈரோடு, ஈரோடு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட இதழ்களை நடத்தியிருப்பார். தந்தை பெரியாரோட இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியம். அவர் நடத்திய இதழ்களில் வந்து பொருத்துக்களை கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பக்கம் இதழ்கள் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஆண்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தந்தை பெரியார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். அப்போது பொருத்தமான விடையிலையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பொருத்துக்களை கேட்பாங்க, இல்லைன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அதனால் அவரோட தந்தை பெரியாரை பார்க்கும்பொழுது நீங்கள் அவரோட நடத்திய இதழ்களும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான இதழ் 5 இதழ்கள் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். குடியரசு, அது வந்து பார்த்திங்கன்னா வார இதழ், 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குடியரசு வந்து வார இதழ், வார இதழ். ரிவோல்ட் வந்து 1928 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆங்கில வார இதழ். அடுத்து ஜஸ்டிஸ்னு ஒரு இதழ். அடுத்து புரட்சி வந்து 1933. விடுதலை வந்து ஒரு 4 இதழ், அது வந்து 1937 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இன்னொரு முறை பார்க்கலாம் இதழ்கள் மட்டும். குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் புரட்சி வந்து 1933, விடுதலை வந்து பார்த்திங்கன்னா 1937. ஜஸ்டிஸ் வந்து இயர் எழுத மறந்துட்டுருக்கேங்க, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்டிஸ் வந்து எந்த ஆண்டு அவர் வந்து இதழ் தொடங்கினார் சொல்லிட்டு. ஓகேங்களா? தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா வால்ட் விட்மன், அவருடைய சாயலில் தான் வந்து வசன கவிதை எழுத தொடங்கியிருப்பார். அடுத்து ஆறாவது வினா, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. நாமக்கல் கவிஞர் வந்து இசை நாவல்கள் வந்து 3 எழுதியிருப்பார், புதினங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5, கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் 4. நாமக்கல் கவிஞர் படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இசை நாவல்கள் வந்து பார்த்திங்கன்னா 3, புதினம் வந்து 5, கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. 7வது வினா, எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுன்னா உருசியா? எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுன்னா உருசியா? 8வது வினா, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். சாகுந்தலம். 9வது, உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர். உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். 10வது, சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் உவேசா. சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் உவேசா. 11வது வினா, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணும் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு
உரைத்தவர் யார்? தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் பெரியார் அவர்கள். அடுத்து குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? ஐம்பத்தி ஒன்று. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எங்குள்ளது? 13வது வினா. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது பிள்ளையார்பட்டி கோவில். அடுத்து 14வது வினா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை என்று பாடியவர் யார்? ரசூல் கம்சதேவ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 14வது வினா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். 15வது வினா. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 16வது வினா. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னலி தாய் உருவேலில் பரிவ கட்சி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். 17வது வினா. அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது கிரேக்கம். 18வது வினா. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. பத்தொன்பதாவது வினா. தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல். இருபதாவது வினா. மன்னிப்பு எம்மொழி சொல்னா உருது மொழிச்சொல். 21வது வினா. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் குமரகுருபரர். இருபத்தி ரெண்டாவது. 25 கொஷின் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னொரு 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார்னு கூட மாற்றி கேட்பாங்க. மயிலேறும் பெருமாள். அடுத்து 23வது வினா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் 3வது தந்திரம். 24வது வினா. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். 25வது வினா. லாஸ்ட் வினா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பது பொருள் யாது? ஏமாப்பு என்பதன் பொருள் வந்து பாதுகாப்பு. அவ்வளோதாங்க வீடியோ. இதோட ஃபினிஷ் ஆக போகுது. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.